லெபனான் கிராமத்தில் சனிக்கிழமை மாலை ஹிஸ்புல்லா அமைப்பினருடன் நடந்த மோதலில் 5 ஸ்ரேலிய ரிசர்வ் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 14 பேர் காயமடைந்ததாகவும் ஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தன. காயமடைந்த 14 வீரர்களில் 5 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். இந்த துப்பாக்கி சண்டையில் 3 ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் கொல்லப்பட்டனர் என ஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழு ஞாயிற்றுக்கிழமை வடக்கு ஸ்ரேல் மீது அதிகாலை மேற்கொண்ட ட்ரோன் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களில் குறைந்தது 5 பேர் காயமடைந்தனர் என ஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா சுமார் 75 ராக்கெட்டுகளை வீசியதாகவும் வடக்கு அரபு நகரமான தம்ராவில் 3 பேர் காயமடைந்தனர், இதில் ஒரு பெண் காயமடைந்தனர் எனவும் ஸ்ரேல் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது.